ரோமர் 4 அதிகாரம் மிக ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலவேளையில் நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் இணைந்து 19 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இணைந்து நாம் வாசிக்கப் போகிறோம். ரோமர் 4 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 23 வசனம் வாசிப்போம் இணைந்து. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குரிய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த 23-21 வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி வார்த்தையை இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறார். விசுவாசத்தில் வல்லவனானான். நல்ல கவனிங்கள். ஆண்டவர் எதில் நம்மை வல்லவர்களாக்க விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அதை தொடர்ந்துதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதில் ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறாரோ அதில் தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களாய் இருக்கிற நாம், தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகளாய் இருக்கிற நாம், ஆண்டவர் நம்மை எதில் வல்லவர்களாக்க விரும்புகிறார்? விசுவாசத்தில் தேவன் வல்லவர்களாக்க விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவர்களாகணும். நல்லா சொல்லுங்க. அது வல்லவர்னா அது வல்லமையாக சொல்லணும். என்ன வல்லவராக்க விரும்புகிறார் அப்படி இல்லை, நல்ல துணியோட சொல்லுங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் விசுவாசத்தில் வல்லவர்களாக்க விரும்புகிறார். ஆமே. இன்னைக்கு நம்ம எதுல வல்லவர்களா இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலர் எடுத்தீங்கன்னா சண்டை போடுறதுல அவர்கள் வல்லவர்கள். என்ன சாப்பாடு சரியா கிடைக்கலன்னா வாய் எப்படி சண்டை போடுதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் வல்லவர்களா இருக்கிறோமா, அல்லது பிசாசு வஞ்சிக்கக்கூடிய காரியத்தில் நம்மை வல்லவர்களாக்கி கொண்டு இருக்கிறோமா? ரெண்டு நிலையில் நம்மை நிதானித்து சோதித்து அறிவோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் தவறவிட தேவன் இடம் கொடுப்பதில்லை. நன்மைகள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய முயற்சிகள் பலனுள்ளதாய் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் எதில் நம்மை வல்லவர்களாக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து அதில் நாம் தேவனோடு ஒத்துழைக்க நம்மை அர்ப்பணிப்போமானால் தேவ ஆசீர்வாதங்கள் நம்முடையதாய் மாறும். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது அவனை குறித்து இருக்கக்கூடிய ஒரு சாட்சி விசுவாசத்தில் வல்லவனானான் என்கிற சாட்சி அவனை குறித்து இருக்கிறது. நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும் போது எந்த நிலையில் நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை காண்பிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் எப்பொழுதுமே மேன்மை பாராட்டுகிற அல்லது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று நம்மிடத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் ஒன்று மாத்திரமே. 100 அதிபதி வருகிறான், அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், இஸ்ரவேலிலே இவனுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று ஆண்டவர் அங்கே ஆச்சரியப்படுகிறார். அப்ப ஆண்டவர் பிரமிக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய வியக்கக்கூடிய ஒன்று இருக்குமானால் தேவன் மேல் நாம் வைக்கும் விசுவாசம் ஒன்றே ஆண்டவர் அதிகமாய் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அதை இப்படி சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டு மனநிலையோடு ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்க முடியாது. கொடுத்தால் நல்லது, கொடுக்கலனாலும் நல்லது, அப்படி அல்ல. ஒரு மாதிரி நியூட்ரலா அப்படி இருக்கக்கூடியதல்ல விசுவாசம் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களா இருக்கிற நாம்
பல ஆப்ஷன்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனாலே அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் பல ஆப்ஷன், பல என்ன சாக்குகள், பல காரணங்களை உள்ளே கொண்டு வந்து விடுகிறோம். ஆனால் ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லும்போது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்ட வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விசுவாசத்தில் நீர் வல்லவன் ஆக்கும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் எப்படி விசுவாசத்தில் ஆபிரகாமை வல்லவன் ஆக்கினார் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்கிற அந்த சாட்சியை பெறுவதற்கு அவனுடைய அனுபவம் என்னவா இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Only your experience can take you to be stronger in what God is equipping you. உங்களுடைய அனுபவம் ஒன்றே, தேவன் உங்களை எதில் வல்லவர்களாக்க, பலனுள்ளவர்களாக்க விரும்புகிறாரோ அந்த அனுபவம் தான் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள்ல இருந்து எத்தனை வருஷம் நம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமோ அத்தனை வருஷமும் நம்முடைய அனுபவங்கள் தேவன் மேல் நம்பிக்கையை வளர பண்ணியிருக்கிறதா அல்லது குறைந்து போக பண்ணியிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கல்தேர் தேசத்தில் இருந்து 75வது வயதில் ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த போது அவன் ஒரு தரித்திரவனாய் வரவில்லை. அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தது, எல்லா அவன் கையில் பணம், அவன் கையில் ஆட்கள், வேலை ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் அந்த சிலைகளை உண்டு பண்ணுகிறவன், அந்த நாட்களிலே சிலைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு பணம் கையில் அவர்களுக்கு இல்லாமல் இருக்காது, பணம் ஏராளமாக வரும். எந்தெந்த ராஜாக்கள் எந்தெந்த தேசத்திலேயோ பல தேசத்திலிருந்து பல பணம், பல நன்மை, பல ஆசீர்வாதங்கள் வரும். அவனை அழைத்த போது அவன் ஆசீர்வாதமாக தான் இருந்தான். ஆனால் அவனை அழைத்து ஆண்டவர் அவனை எதில் ரொம்ப விசேஷப்படுத்த விரும்பினார்னா, வெறும் உலக ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல, அந்த உலக நன்மைகளை கொண்டு வரக்கூடிய திறவுகோலாக இருக்கக்கூடிய தேவன் மேல் உள்ள வைக்கும் விசுவாசத்தில் அவனை வல்லவனாக்கினதினாலே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் சீமானானான், ஆபிரகாம் செய்ததெல்லாம் வாய்த்தது, அவன் எல்லாவற்றிலும் பழுகி பெருகியிருந்தான் என்கிற முடிவின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக, அந்த நிறைவான முழுமையான ஆசீர்வாதத்துக்கு வந்து நிற்பதற்கு முன்பதாக அவனுடைய அனுபவங்கள் ரொம்ப முக்கியமானது. நிலகவனிங்கள், ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரணும், ஏன் கத்தருக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், இதெல்லாம் நம்முடைய அனுபவங்களாக இருந்தால் இந்த அனுபவங்கள் நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாக்குவோம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது விளங்குறது இந்த காலை வேளையில? ஏன் ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தில் வல்லவன் ஆகணும். ஏன் வேதத்தை வாசிக்கிறேன், நான் விசுவாசத்தில் வல்லவன் ஆகணும். ஏன் சபைக்கு வரேன், நான் விசுவாசத்தில் வல்லவன் ஆகணும். ஏன் விசுவாசத்தில் வல்ல, அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? விசுவாசத்தில் நான் வல்லவனானால் அதில் கிடைக்காத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்க முடியாது. அப்போது அவனுடைய அனுபவங்களை பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த அனுபவத்தை வேகமாய் காட்டிட்டு எப்படி அவன் விசுவாசத்தில் வல்லவனாக அவன் செய்து கொண்ட சில காரியங்களை வேகமாய் இந்த காலையில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 19 வசனத்துக்கு போவோம். விசுவாசத்தில் அவன் வல்லவன் ஆகுவதற்கு அவனுடைய அனுபவம் ரொம்ப முக்கியமானது. அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய முதல் காரியம் அங்கே பாருங்க, 19 வசனம் சொல்லியிருக்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனுடைய முதல் அனுபவம் வல்லவனானான், விசுவாசத்தில் வல்லவனானான் என்பதற்கு ஆண்டவர் அவனிடத்தில் பார்த்த முதல் அனுபவம் என்னவென்று சொன்னால், தேவன் எதை அவனை என்ன வேண்டும் என்று விரும்பினாரோ அதை மாத்திரம் எண்ணி பார்க்கக்கூடியவனாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் எண்ணி பார்க்கிறோம், எதை யோசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். பிசாசு பலதை நமக்கு காட்டுகிறான், இந்த உலகம் பலதை நமக்கு காட்டுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் வேதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு சிலதை காட்டி கொண்டிருக்கிறார். நலகம் நீங்கள், சிலர் ஜோம் பண்றோம், சிலர் வேதத்தை வாசிக்கிறோம், சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம்தான் தேவனோடு தொடர்பு. அந்த தேவனோடு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் அந்த 2 ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை அல்லது தேவன் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தையை கொஞ்ச நேரம் தான் கேட்குறீங்க, கொஞ்ச நேரம் தான் பார்க்குறீங்க.
ஆனால் உலகத்துக்குள்ளே போகும்போது மற்ற ஆறு நாளும் இந்த உலகத்தை அதிகமாக பார்க்குறோம், உலக சூழ்நிலைகள் அதிகமாய் பார்க்குறோம், நம்முடைய தேவைகள் அதிகமாய் பார்க்குறோம். இப்படி நம்முடைய வாழ்வை சுற்றி நம்மை நெருக்கக்கூடிய அநேக பாரமான காரியங்களை நான் பார்க்கும்போது நான் எதை எண்ணி பார்க்குறேன் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலத்தில் அவனை கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சாட்சியை பார்க்குறாரு. என்ன சாட்சி? அவனுடைய அனுபவத்தை பார்க்குறாரு. எவ்வளோ சரீரம் பலவீனமாக இருந்தாலும், தன்னுடைய சரீரம் பலவீனமான சரீரம் என்று சொல்லுகிறான். தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனதை அங்கே சொல்லுகிறான். ஆகினிலும் அதை அவன் எண்ணாம் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் நம்மை சுற்றி வரும்போது அல்லது பண தேவைகள் நம்மை நெருக்கும் போது நாம் பணத்தின் தேவையை எண்ணி பார்க்கிறேனா, அந்த தேவையில் எனக்கு அற்புதம் செய்கிற தேவனை எண்ணி பார்க்கிறேனா என்பது ரொம்ப வித்தியாசம். எதை நான் எண்ணி பார்க்கிறேன்? பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார் பாருங்க, பிலிப்பியர் 3:13-14 சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொண்டு ஆசையோடு என் இயேசுவை நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். எதை மறக்கணுமோ அதை மறக்கணும், எதை நாம் முன் வைக்கணுமோ அதை நாம் முன் வைக்க வேண்டும். நல்ல கவனிங்கள். பிசாசு சில எண்ணங்களை நம்ம கொண்டு வருகிறான், சிலதை நம்மை சிந்திக்க வைக்கிறான். அதை ஏன் அவன் செய்ய வைக்கிறான்னு சொன்னா, என்னை விசுவாசத்தில் பலவீனப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோள். நல்ல கவனிங்கள். இது உங்க குடும்பத்தை பத்தியா இருக்கலாம், நான் பேசுகிற வார்த்தையே உங்கள் சூழ்நிலையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளோடு இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளையுடைய தோல்வியே பிசாசு காட்டியிருக்கலாம், பிள்ளைக்கு ஒரு மாற்றமும் வராமல் இருக்கக்கூடியதே பிசாசு காட்டியிருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகள் பிள்ளைக்கு வராமல் இருக்கிறத கண்டு பெற்றதாக இருக்கிற நாம் சோர்ந்து போயிருக்கலாம், ஏற்ற வேளையில் நடக்க வேண்டிய நன்மைகள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போகும்போது பிசாசு எதை காட்டுறானா, நடக்காததை தான் நமக்கு காட்டுறான். ஆபிரகாமுக்கும் நடக்காதது தான் காட்டனா. என்ன நடக்காதது? சரீரம் செத்து போயிருச்சு, கற்பம் செத்து போயிருச்சு. நடக்காத ஒன்றை தான் பிசாசு ரொம்ப அதிகமாக நமக்கு அப்படியே மேன்மைப்படுத்தி காட்டுவான். நடக்காததை நாம் பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை உயிரோடு எழுப்ப பண்ணுகிற சிருஷ்டிகர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் அதை எண்ணி பார்க்கல, இவைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தரை நான் எண்ணி பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பலச பிசாசு காட்டுவான், தோல்வியை காட்டுவான், இழப்புகளை காட்டுவான், நஷ்டத்தை காட்டுவான். ஏன்னா நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை அதிலே இருக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். ஏசாயா தீர்க்கதரிசி 43:18-19 சொல்லியிருக்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வார்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. அது எந்த புதிய காரியம்? உங்களுக்கு தான் தெரியும். சுகம் ஒரு புதிய காரியமா இருக்கலாம், நீங்க எதிர்ப்பா எடுக்கிற முயற்சியில் ஒரு புதிய அனுபவங்கள் உண்டாகலாம், உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகலாம், அது ஒரு புதிய அனுபவமா இருக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற, இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு உண்டு பண்ணுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த காலை வேளையில் நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே, சொல்லுங்க பக்கத்தில் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்ய துவங்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த புதிய காரியம்? உங்க வாழ்க்கைக்கு அதை ஒப்பிடுங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் இந்த காலை அந்த புதிய நன்மையை உங்க வாழ்க்கையில் கொண்டு வருவார். நீங்க காண முடியாமல் இருந்த நன்மையை கர்த்தர் காண செய்வார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? இந்த காலை வேளையில உங்க கண்ணு முடியாததை பார்த்திருக்கலாம். ஆபிரகாமுடைய கண் எதை பார்க்குறது? சரீரம் செத்து போனதை பார்க்குது. தன்னுடைய மனைவியை பார்க்கிறான், மனைவிக்கு 90 வயசு,
இவனுக்கு 99 வயசு. பார்க்குறான் இந்த என்ன நம்ம ஊர் பாஷை சொல்லணும்னா என்ன இந்த கிழட்டு வயசில் இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா? என்ன இந்த வயசான காலத்தில் அந்த நாளில் அது வாலிப வயசு, இன்னைக்கு அது வந்து ரெண்டு பேர் பிடிச்சிட்டு நடக்க வேண்டிய வயசு அது. ஆனால் அந்த நாட்களில் அவனுடைய சரீரம் செத்து போனதை அவன் எண்ணவில்லை, அவனுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனதை அவன் எண்ணவில்லை. அவன் பார்த்தான், இயற்கையாக பார்க்க வேண்டியதை பார்க்குறான், அவன் சந்திக்க வேண்டியதை சந்திக்கிறான். என்ன அநேகர் அவனை பேசியிருப்பாங்க, எல்லாம் இருக்குது, அவனுக்கு சொந்த வாரிசு ஒரு பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா பிள்ளை இல்லைன்னா ஐயோ நம்ம ஊர் நம்மளை பம்பாடு பண்ணிடும். என்ன எது இப்படி போனால் அப்படி, அப்படி வந்தால் இப்படி, ரெண்டு பக்கமும் என்ன சரிக்கு சம்மந்தம். அந்த நாளில் யோசித்து பாருங்கள், பல என்ன நூற்றுக்கணக்கான வேலை ஆட்கள் அவனுக்கு வேலை செய்கிறாங்க, நூற்றுக்கணக்கான வேலை ஆட்கள் வேலை செய்கிற அவனுடைய குடும்பத்துக்கெல்லாம் பிள்ளைகள் வாரிசு இருக்கிறது, அவர்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு எஜமானா இருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை. அவனுடைய உள்ளம் எப்படி அங்கலாய்த்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்க ஒருத்தரை நடத்தி செல்லும் போது, உங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும் போது, உங்களுக்கு அந்த நன்மை வராமல் இருக்கும் போது உங்க உள்ள எவ்வளவு வேதனைப்படும். இதே வேதனை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அந்த வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், சரீரம் செத்து போனதா இருந்தாலும், தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனதா இருந்தாலும், அதை அவன் எண்ணி பார்க்கவில்லை. பிலிப்பியர்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, 4:8 வாசித்தீங்கன்னா, நன்மையானது எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எதுவோ, உண்மை உள்ளவைகள் எவ்வளோ, 14-17 காரியம் அங்கே சொல்லியிருக்கிறது. இவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறது ரெண்டு வேதம் அங்கே சொல்லுகிறது. எதை சிந்திக்கணும், எதை யோசிக்கணும், எதை எண்ணி பார்க்கணும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை எண்ணி பார்க்குறீர்கள். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போன உடனே எதை எண்ணி பார்க்க போறீங்க? சிலருக்கெல்லாம் தங்க கையில் இருக்க காசை எண்ணி பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணி பார்ப்பாங்க, எழுந்தவொடனே எண்ணி பார்ப்பாங்க, கடைக்கு போனால் பசை தொட்டு பார்த்துப்பாங்க இருக்கா, அதை கொஞ்சம் எடுத்து எடுத்து பார்த்துக்கிறது. அதை எண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் எண்றது சீக்கிரம் காலியாகிடும். ஆனால் ஆண்டவர் எண்ணி பார்த்தா நிரப்புகிறவராக இவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராக வந்துடுவார். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். நிரப்புகிறவரை நான் எண்ணி பார்க்கும்போது என் குறைவை நான் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் அப்படி சொல்லுகிறது, நம்முடைய தேவைகளை அவர் வந்து நம்முடைய தேவையின் அடிப்படையில் அல்ல, அவர் தம்முடைய நம்முடைய தேவையை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார். பாருங்க, ஒரு ஒரு சாதாரணமான ஒரு சின்ன தேவை நமக்கு இருந்தாலும் அந்த தேவை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார்னா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் அவர் சந்திக்கிறார். என்னைக்காக சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் சிந்திப்பேன், எனக்கு ஒரு தேவை வருதுதான் என் வாழ்க்கையில், ஆண்டவர் எனக்கு எப்படி அதை போதிக்கிறார், எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, உன் தேவை உனக்கு வரும்போது அது உனக்கு ஒரு பெரிய காரியமா இருக்கலாம், அந்த ஒரு பெரிய காரியமா இருந்தாலும், என் பார்வைக்கு அது சின்னதா இருந்தாலும், உன் தேவையை நான் சந்திக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தின்படி, அந்த மகிமை உள்ள ஐஸ்வர்யம் போது அதுல நிறைவு இருக்குங்க. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு உண்டான 3 நிலையிலும் அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பெரம்பு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது திருமணமாகி கரெக்டாக ஒரு வருஷம் இருக்கும். அப்போது ஒரு நாள் என்ன கையில் சுத்தமாக பணமே இல்லை, கையில் 1-5 பைசா இல்லை, ஒரு 2-3 நாள் அப்படி இருந்துச்சு. நான் யார்ட்டையுமே சொல்லிக்கல, யார்ட்டையுமே காட்டிக்கல, என்ன வீட்டில் தெரிஞ்சால் உடனே அப்பா ஏதாவது பண்ணுவாங்க, அதனால் யார்ட்டையுமே சொல்லிக்கல. அந்த நாட்களில் ஜோம் பண்ணிட்டு நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்தோம். அன்றைக்கி பாருங்கள், ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் ஜோம் பண்ணிட்டு மேலே நான் என்னுடைய வீட்டில் இருந்தபோது ஒரு சகோதரி, அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை, சிஸ்டர் சாந்தின்னு சொல்லி, அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருந்தவங்க, அவங்க வந்து அன்னைக்கு அந்த நாளில் ஒரு அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு 5 பைசா கூட கையில் இல்லாத இருந்தபோது அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த சபையில் வந்து கீழே அவங்க பர்டிகுலராக கேட்குறாங்க, பாஸ்டர் ஜெக்கி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு தெரியாத நான் மேலே தான் என் வீடு மேலே இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பர்டிகுலராக வந்து கேட்டு எங்கே அவங்க அப்படின்னு வந்து என்னை பார்த்து, பாஸ்டர் எனக்காக ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள்
நானும் இவங்க வந்திருக்கிறாங்களே அப்படின்ட்டு பழைய ஆளாக இருக்கிறாங்க, அவங்கள கேட்டாங்க, ரொம்ப நாள் அவங்கள பார்க்கலையே சர்ச்சில், இல்லை பஸ்ட் நான் கொஞ்சம் அங்கே மாறி போனதுனால வர முடியல, உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே வந்தேன் அப்படின்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு ஜோம் பண்ணி முடித்த உடனே, ஜோம் பண்ணி முடிச்சேன்னா அவங்க பையிலிருந்து ஒரு கவர் எடுத்து கொடுத்துட்டு, பாஸ்டர் என்ன இன்னைக்கு ஆண்டவர் இதை கொடுக்கறதுக்காகவே உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்க சொல்லி என்னை ஆண்டவர் அனுப்புனாருன்னு சொல்லி, அவங்க ஒரு கவரில் கிட்டத்தட்ட ஒரு 7500 ரூபாய் இருந்திருக்கும் போட்டு அவங்க கவரில் கொடுத்துட்டு எனக்கு ஜோம் பண்ணிட்டு போனாங்க. அதை நான் வாங்கி நான் என் கையில் திறந்து பார்த்தபோது எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இராமல் இருந்தபோது, கையில் நமக்கு பணம் இல்லை, நன்மை இல்லாமல் இருந்தபோது, எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கேயோ இருந்த ஒருத்தரை என்னை தேடி வர பண்ணி எனக்கு கர்த்தர் நன்மை செய்ய முடியும்னா யாருக்குமே அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ரொம்ப என்ன விசேஷம்னா, எதை எண்ணி பார்க்குறேன், 2 நாள் கையில் பணம் இல்லை அதை நான் எண்ணி பார்க்கல, 2 நாள் கையில் பணம் இல்லைனாலும் முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் இல்லை, மகிழ்ச்சி இருந்துச்சு, ஒரு வித்தியாசமும் எனக்குள்ள யாருமே கண்டுபிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் செஞ்சார். நல்ல கவனிங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், பணம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வர நினைக்காது, ஒரு நாளும் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற பொருளோ ஆஸ்தியோ சொத்தோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவே முடியாது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்படி வரும்னா, தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை நிறைவாக்குவார் என்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா அது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையில் உன் ஊழியத்தின் பாதையில் நீ எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று, உன் தேவையை எப்பவுமே என் மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தின்படி நான் நிறைவாக்க வல்லவர் என்பதை மாத்திரம் எண்ணி பாருன்ற ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் மாத்திரம் நான் செயல்பட்டேன். இந்த அனுபவத்துக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கையில் என்ன நிலைக்கு நீ போனாலும் நீ எண்ணி பார்க்க வேண்டியது எதை மாத்திரம் உனக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அன்னை கற்றுக் கொடுத்தார். நல்ல கவனிங்கள், பலவீனம் வரலாம், தேவைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தோல்விகள் நமக்கு வரலாம், என்ன வந்தாலும் நான் அதை எண்ணி பார்க்க போகிறது இல்லை. இதெல்லாம் என்ன சூழல் நடந்தாலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். நல்லா கவனிங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அனுபவம் அது. எதை எண்ணி பார்க்குறேன், என்னுடைய குறைவை எண்ணி பார்க்குறேனா, என்னுடைய தேவை எண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது எனக்கு நடக்காத ஒன்றை நான் எண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறேனா. சில பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்காமல் இருக்கலாம், அதை நினைச்சே நீங்கள் எண்ணி பார்த்து உங்களை கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டியதில்லை, அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது கவலைப்படுகிறதுனால ஒரு இன்ச கூறம் என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போ அதையே நான் எண்ணி பார்க்கணும். நான் எண்ணி பார்க்க வேண்டிய ஒண்ணு, தேவனை எண்ணி பார்த்தா நன்மைகள் பெருகுமே, ஆசீர்வாதம் பெருகுமே, சுகம் பெருகுமே, வெற்றி எனக்கு பெருகுமோ, எது எனக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுமோ அதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது உங்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுமோ. நல்லா சொல்லணும், இப்படிலாம் வந்து சோம்பேறி மாதிரி சொல்லக்கூடாது. நான் சோம்பேறி மாதிரியா பிரசங்கம் பண்ணுறேன், எப்படி ஜீவனம் கொடுத்து பேசுகிறேன் உங்கள் நடுவில், நீங்கள் என்னமோ அப்படியே ஒரு மாதிரி என்ன 3வானத்துக்கு போய் எலும்புன மாதிரி பேசக்கூடாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், என்ன சொல்ல வந்து நானே மறந்துட்டேன். சொல்லுங்கள், எது உங்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுமோ அதை மாத்திரம் எண்ணி பாருங்க. ஆமென். அந்த பதிலுக்கு இயேசு தான் கரெக்டான ஆன்சராக இருப்பார், வேற யாருமே பொருந்த முடியாது, வேற எதுவுமே பொருந்தாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை தான் அவன் பிடிச்சிக்கிட்டான். ஆபிரகாம், இந்த சரீரம் செத்து போனதா இருக்கலாம், என் மனைவி கற்பம் செத்து போனதா இருக்கலாம், ஆனா எனக்கு சொன்ன தேவன் யெகோவா கர்த்தர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் அவன் பிடிச்சிக்கிட்டான் வாழ்க்கையில. இன்னைக்கு சும்மா உங்களை பரவசம் அடையிறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது, இதான் நிஜம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நிஜத்தை நான் உங்களுக்கு பொதித்து கொண்டிருக்கிறேன், நான் அனுபவித்து கொண்டிருக்கிறத உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஏதோ நான் அப்பியாசப்படுத்தாத ஒன்று புதுமையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேச நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கையில் எதை அப்பியாசப்படுத்தணும், ஊழியக்காரர்களை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக தங்க வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்திட்ட பிறகுதான் அதை அனுபவத்தோடு தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வைப்பார், இல்லைன்னா வராது.
அதை பேச முடியாது, இவ்வளவு ஆழமா பேச முடியாது அதை குறித்து. அப்ப ஆண்டவர் இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அவன் நேச்சுரல் டிஃபிகல்டி, அவனுடைய சரீரம் இயற்கையான கஷ்டங்களை எண்ணி பார்க்க கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அதை ஓவர்கம் பண்ணி அதை மேற்கொண்டு இன்னொன்னே அவன் யோசிக்கிறான், என்னன்னா இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் யோசிக்கிறான். நல்ல கவனிங்கள், மாம்சத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்தின் போராட்டம் பாடுகள் நம்ம கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா இருக்கும். இதை சிந்திக்க வைக்கும் இந்த மாம்சம், இந்த மாம்சத்தை தான் சிந்திக்க வைக்கும். நல்ல கவனிங்கள், இந்த மாம்சம் இருக்க பாருங்க, இப்ப கண்ணாடி நின்று பாருங்க, இந்த கண்ணாடி நின்றா நீங்க பக்கத்துல யாரையா யோசிப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கணவன் மனைவி நிக்கிறீங்கன்னு வச்சீங்களா, உதாரணத்துக்கு கண்ணாடி முன்னாடி கணவன் மனைவி நிக்கிறீங்க, கணவர் வந்து மனைவியுடைய அழக சொல்வாரா, கணவன் தன்னுடைய அழக சொல்வாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்லுவார், ஆஹா இந்த மீசை கொஞ்சம் இப்படி முறுக்கியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐப்ரோ கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி கட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெண்டு பேரும் கண்ணாடியில் தங்களை தான் புகழ்வாங்க. நல்ல கவனிங்கள், இன்றைக்கு ஆண்டவரை நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறாரு. பிரச்சனைகளை பார்க்குறோம், போராட்டம், இந்த மாம்சம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாம்சத்தை தான் சிந்திக்க, அது தப்பு கிடையாது. நான் இந்த மாம்சம், இந்த மாம்சத்தை சிந்திக்க வைக்கும் போது எனக்குள்ள இருக்கிற தேவன் நான் கேட்ட வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறார். ஞாபகப்படுத்தின உடனே இந்த மாம்சம் மாம்சத்தை குறித்ததை சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இந்த மாம்சத்திலிருந்து நான் இன்னொன்னு செய்யலாம், என்னன்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை சிந்தித்து தேவன் மேலுடைய விசுவாசத்தை வைப்பேனா. அந்த ஒரு அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை விசுவாசத்தில் வல்லவன் ஆக்கக்கூடிய செயலுக்கு என்னை கொண்டு போவா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவனுடைய மாம்ச சரீரத்தின் கஷ்டத்தை, அந்த மனுஷ ரீதியாய் வரக்கூடிய கஷ்டத்தை அவன் எண்ணி பார்க்காமல் இருந்தா. பாருங்க, பலவீனம் இருக்கு, வழி இருக்கு, ஆனால் அந்த வழி நடுவிலும் ஆண்டவர் என்னை சுகமாக்க வல்லவர் என்று நான் சொல்லுகிறேன். அதுதான் மேற்கொள்றது, அதுதான் மேற்கொள்றது. இந்த மேற்கொள்ளக்கூடிய எண்ணத்தையும் உணர்வையும் யார் கொடுக்கிறாருன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர். நாம் கேட்ட வசனத்தை, நாம் பலவீனப்படும் போது, சரீரம் வேதனைப்படும் போது, மனம் சோர்ந்து போகும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியான என்ன பண்றாருன்னா, நீ நினைக்கிறபடி அல்ல, உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் இதை மாற்ற வல்லவர் என்பதை ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றான் ஆபிரகாமு, என் சரீரம் செத்து போயிருக்கு, சாராவுடைய கற்பம் செத்து போயிருக்கு. அதை அவன் எண்ணி பார்க்கவில்லை. அவன் எண்ணி பார்த்தது தேவன் அவனுக்கு சொன்னதை மாத்திரம் ரொம்ப கட்டியாக பிடிச்சிட்டான். எதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்பில் நம்ம எதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறோம், கொஞ்சம் உங்களை நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே கொடுத்து பாருங்க. எதை நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறேன், என் வேலையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறேன்னா, எனக்கு இருக்கிற ஆஸ்தியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறேன்னா, எனக்கு இருக்கிற இதையெல்லாம் அந்த உலக பொருளை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறேன்னா, அதை நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சாலும் அது என் கையில் நிற்காது. ஒரு நாள் இதை விட்டு நான் போக வேண்டியது வரும். தேவனை பிடித்தா இந்த பூலோகத்துக்கு வேண்டிய நன்மையும், என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கும் என்னை கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற முழு நிச்சயத்தோடு அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் நான் முன்னோக்கி செல்லக்கூடியவனாக இருப்பேன். பாருங்க, இந்த இந்த தேவன் என்ன வேண்டியதை நான் எண்ணாமல் இருப்பேனா, பிசாஸ் என்ன செய்வானா, என்னை வந்து ஆண்டவரை ஒரு அளவுக்குள்ளே வச்சு தான் செயல்பட வச்சிருவான். நல்லா கவனித்து பாருங்கள், தேவனை என்ன வேண்டிய காரியத்தை என் மனம் எண்ணலைனா என் சூழ்நிலை என்ன சொல்லுவேன்னா, அது நடக்காது, அது ஆகாது. சங்கீதம் 78 சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா 41 வசனம் சொல்லியிருக்குது, அவங்க என்ன பண்ணாங்களாம், தேவனுடைய தேவனை பரிசுத்தி பார்த்து அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. மட்டுப்படுத்தினாங்க, ஏன் மட்டுப்படுத்துகிறாங்க, ஏன் அவங்க ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தோம், அதிசயங்களை பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த ஏராளமான நன்மைகளை பார்த்தோம், ஏன் ஆண்டவருடைய வல்லமையை அவருடைய கிரியையை மட்டுப்படுத்தினார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாளும் ஆண்டவரை தங்களுடைய மனதில் அவங்க சிந்திக்க பூரணமாக இடம் கொடுக்கலை. அற்புதத்தை பார்த்தாங்க, அற்புதத்தை அனுபவிச்சாங்க, ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க, இதெல்லாவற்றையும் தந்த தேவனை எண்ணி பார்க்கவில்லை. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், நம்மை
ஆண்டவர் பெருகப்படுத்துகிறார், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். இதெல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை எண்ணி பார்க்குறேனா என்பதுக்கு நம்முடைய பதில் என்ன? ஆண்டவரை நான் அளவு போடுறேன்னா, அவருடைய வல்லமையை அளவு போடக்கூடியவனாக இருக்கிறேன்னா, நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வல்லமையை உங்களாலையும் என்னாலையும் அளவு போடவே முடியாது. ஒரு நாளும் போட முடியாது. ஆண்டவருடைய அன்பை அளவு போட முடியுமா? ஆண்டவருடைய இரக்கத்துக்கு அளவு போட முடியுமா? ஆண்டவருடைய நன்மைக்கு அளவு போட முடியுமா? நம்மளால முடியாது. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையினுடைய வல்லமைக்கு உங்களால் அளவு போட முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்துக்குடைய வல்லமைக்கு அளவு போட முடியுமா? முடியாது. எது முடியாதோ அதை அதில் நம்முடைய கவனத்தை செலுத்தாம, ஆண்டவரே நீ சொன்னதை செய்ய போதுமானவராக இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு என் சரீரத்தின் கஷ்டத்தை நான் எண்ணி பார்க்காம, தேவன் செய்யக்கூடிய நன்மைகளை நான் எண்ணி பார்க்கக்கூடியவனாக என அர்ப்பணிக்கிறேன். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். சிலர்லாம் வந்து என்ன தங்களுடைய பிரச்சனையை அளவு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிரச்சனையை அளவு போடுவாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு நாலு நாள் உபவாசம் இருந்தால் சரியாயிடும். பிரச்சனைக்கு நீங்கள் அளவு போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் உங்கள் எல்லா பிரச்சனையும் சமமாக தான் இருக்குது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அது சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்ன, நம்ம ஆண்டவர் வந்து சின்ன சாமி, பெரிய சாமி, அவருக்கு மேலே ஒரு பெரிய சாமி, அந்த கதையே ஆண்டவர்கிட்ட கிடையாது. உலகத்தில் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால இதெல்லாம் பார்க்கறதுனால டீஃபால்ட்டாக நம்ம மைண்ட் அப்படியே செட் ஆகிடுது. அதனால் பிரச்சனை வரும்போது அதுக்கும் ஒரு அளவு போடுறது, இதுன்னு வந்து சின்ன பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை, இது முடியாத பிரச்சனை. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாமே சமம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த எண்ணம் நமக்கு வரணும், இந்த சிந்தனை நமக்கு வரணும். ஆபிரகாம் யோசிக்கல, 99 வயதில் இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இது நடக்குமா நடக்காதான்னு அவன் யோசிக்கல. அதை கன்சிடரே அவன் பண்ணலை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக, ஹி டிட் நாட் கன்சிடர் இட். அவன் கன்சிடரே பண்ணலங்க. அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கலாமே. எவ்வளவு பெரிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம், அவன் யோசிக்காம இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதை காட்டிலும் ரொம்ப பெருசா தேவன் அவன் தன் வாழ்க்கையில யோசிக்கிறவனா இருந்தா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி யோசிக்கிறோம்? தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது எப்பொழுதுமே தேவனை ரொம்ப பெருசா யோசிக்கிறவனா இருந்தா. அதுதான் தாவீது எழுந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தாவீது தேவனை வர்ணிக்கிற விதம் ஐயோ மேன்மையா இருக்கும். அப்படிப்பட்ட சங்கீதங்கள்லாம் வாசிக்கும் போது அப்படியே உள்ளம் பரவசம் அடையும். அவ்வளோ தேவனை பெருசா நினைக்கிறான். இன்னைக்கு நம்ம எதை பெருசா நினைக்கிறோம்? நம்முடைய பிரச்சனையை பெருசா நினைக்கிறோமா? நமக்கு நடக்காததை பெருசா நினைக்கிறோமா? நமக்கு இருக்கிற தோல்வியை பெருசா நினைக்கிறோமா? நான் சொல்றேன், அதெல்லாம் பெருசே கிடையாது. நான் பெருசா நினைக்க வேண்டிய ஒன்னே ஒன்று, என்னை உண்டாக்கின கர்த்தர் பெரியவர் என்று நான் நினைத்தால் போ, அந்த சிந்தனை எனக்குள்ள வந்தா போதும், எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் அதை மாற்ற வல்லவராக இருக்கார். பாருங்க, 20 வருஷம் 2வது அனுபவம், அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனதுக்கு 2வது அனுபவம் பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், 2 வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கிறார் அங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த 2வது அனுபவம் என்னன்னா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இந்த 2வது அனுபவம் நமக்கு இருக்கிறா. முதல் அனுபவம் அவன் எண்ணாம இருந்தான், சரீர கஷ்டத்தை அவன் எண்ணாம இருந்தான். 2வது அனுபவம் அவனை வல்லவன் ஆக்கினது, விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்வது ஆண்டவர் அவனிடத்தில் கண்டுபிடித்த 2வது அனுபவம் என்னன்னா, தேவன் கொடுத்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தை 20வது வசனத்தை எல்லாரும் பாருங்க, அங்க சொல்லியிருக்கு பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து, யாருடைய வாக்குத்தம்? தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறாருன்னா, நான் எப்படி பார்க்கிறேன், அதை எப்படி அதை எண்ணி பார்க்கிறேன் பாருங்க. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தாமதமாய் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கிறார் என்று நான் நினைக்க வேண்டியதில்லை. எல்லா வாக்குத்தத்தையும் குறித்த வேளையில் அவர் நிறைவேற்றுகிறவர். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் வாக்கு பண்ண அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும்
நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். இன்னொரு இடத்துல நம்ம எபிரேயர்ல வாசிக்கும் போது, எபிரேயர் 6:12-15 பார்க்கும்போது, அதுல ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. வாக்கு பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் பேர்ல உனக்கு நான் ஆணையிடுறேன்பான்றாரு. ஆண்டவர் ஏன் அதை சொல்றாருன்னா, இதை காட்டிலும் ஒரு பெரிய உறுதி, இதை காட்டிலும் ஒரு பெரிய அஷூரன்ஸ் நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அங்க ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் போது, அங்க பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயத்தோடு தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். அங்க நீங்க 12 வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய பேரில் அவனுக்கு ஆணை எடுக்கிறார். மாறாதவர், நேற்றும் இன்றும் மாறாதவர், நித்தியமுள்ளவர், அவருடைய வாக்கு வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய பேரில் ஆணையிட்டு, அதில் யாராவது 15 வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 6:15 வாசிங்க. அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நல்ல கவனிங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமா இருந்தாங்க. சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் அவனுக்கு என் பேர்ல உனக்கு ஆணையிடுறப்பா. ஆணையிட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் இப்படி இருந்தானா, பொறுமையோடு வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் காத்திருந்தான். நல்ல கவனிங்கள், இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. சிலருக்கெல்லாம் வெயிட் பண்றதே பிடிக்காது, காத்திருக்கிறதே பிடிக்காது. போனோமா டபடம் சாப்பிட்றது கூட பாருங்க, சிலர்லாம் போய் உட்காரம் ரெண்டே மணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடும், டபடம் வாயில் போட்டு கடகண்டு அள்ளி போட்டு அதுக்கு பேசாமல் மிக்சியில் அரைச்சி ஒரே ஜூஸாக குடிச்சிடலாம். சிலர் அப்படி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றவங்கள பழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். எங்கள் தாத்தா சொல்லுவார், ஏய் சாப்பிடும்போது பொறுமையாக மென்று இந்த மாடு அசைப்படுற மாதிரி அசைப்போட்டு சாப்பிடணும்னு அவங்க சொன்னவர். அவர் 97 வரைக்கும் இருந்து கடந்த 2 மணி இறந்துட்டார். அப்போ அவரை குறித்து சாட்சி சொல்லும்போது சொல்கிறாங்க, சாப்பிடும் போது கூட எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, ஆத்திரம் அவசரமாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப பொறுமையாக சாப்பிடணும். நாங்கள்லாம் சாப்பிட்டு முடித்து எழிஞ்சி ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்தாங்கிறோம், இவர் இந்த பிரதர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்ற அளவு கம்மி தான், நிறையா சாப்பிட்றான்னு நினச்சிக்காதீங்க, அளவு கம்மி தான், அதை பொறுமையோடு சாப்பிடும். ஆத்திரம் அவசரம் கிடையாது. தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாருன்னா பொறுமையோட காத்து அசப்படணும், வாயில போட்டு அசப்பட்டுட்டே இருக்கணும், மென்னுட்டே இருக்கணும். அந்த வாக்குத்தத்தை நம்ம வாய்க்கல மென்னுட்டே இருக்கணும். அது கரெக்டா அது அப்படியே கிரைன் ஆகி அது அதனுடைய காலம், அதனுடைய சீசன் ஆய் ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணி வைக்கும் போது அது பொறுமையோடு இருந்து அதை நான் சுதந்திரிக்க கூடிய ஒரு நிலையில கர்த்தரினை தகுதிப்படுத்தி நடத்துகிறா. அழகா நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் மிகப்பெரிய வாக்குத்தம், இட் மைட் பி எ கிரேட் ப்ராமிஸ் டு யோர் ப்ரெசன்ட் கண்டிஷன். உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய நிலைக்கு தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு மிஞ்சினவனா இருக்கலாம். நான் சொல்கிறேன், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ உங்கள் எண்ணத்துக்கு மிஞ்சினதாக இருந்தாலும், எனக்கு அவனை சொல்லிட்டாருனா அதை எப்படியாவது கத்த செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற முழு நிச்சயத்தோடு பொறுமையோடு நான் நிதானத்தோடு காத்திருக்க வேண்டும். சில அற்புதங்கள் உடனே நடக்கும், சில அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கும். அது எதை காண்பிக்கிறது? நிறைவான நன்மைக்குள் கத்தர் நம்மை நடத்தி செல்கிறார் என்பதையே ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேலே முழு நிச்சயத்தோடு நான் காத்திருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, தள்ளாடுற அனுபவம் கிடையாது. இப்படியும் அப்படியும் இங்கே வாக்குத்தத்தை கேட்டு வெளியே போயிட்டு தள்ளாடுறது கிடையாது. இங்கே வாக்குத்தத்தை கேட்குறேன், தள்ளாடுற இடத்துல போய் இந்த வாக்குத்தத்தை சொல்லி நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆமேன். இங்கே உட்காரும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல குழு குழுன்னு ஏசி, ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய சத்தம்லாம் நல்லா இருக்குது, ஏன்னா தூங்காதபடி நல்லா கணீர் கணின்னு உங்களுக்கு சத்தம் வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது, தள்ளாடக்கூடிய இடத்துக்கு போகும்போது, ஆண்டவர் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிற முழு நிச்சயத்தோடு அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இங்க உங்களுக்கு அவிசுவாசம் வராது, இங்க உங்களுக்கு சந்தேகம் வராது, ஆனா சந்தேகம் வரக்கூடிய இடம் இருக்கிறது. அவிசுவாசம் வரக்கூடிய உங்களுடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகளுக்குள் போய் நிற்கும் போது
அங்கே நான் தள்ளாடுறேனா, முழு நிச்சயத்தோடு நின்று பொறுமையோட தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தின் நிறைவான பலனை நான் பெற்றுக்கொள்கிறேனா. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 25 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தா. 25 வருஷம் ஆண்டவர் எடுத்தோன்னே 75 வருஷத்துல சொல்லிடலப்பா, உனக்கு 100 வயசுல தான் உனக்கு ஈசாக்கு வருவான் அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் அவன் வந்த டிஃபிகல்டிஸ், அவன் சந்தித்த சவால், அவனுடைய சந்தித்த அந்த அவனுடைய மனம் சோர்ந்து போகும்போது, வாக்குத்தத்தின் மேலே அவிசுவாசம் வரும்போது, ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தை நினைப்பூட்டி அதில் முழு நிச்சயம் உள்ளவனாக இருக்கணும் என்று அவனை உருவாக்கி 99வது வயதில் ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் வாக்கு பண்ணுகிறார், அடுத்த வருடம் உன்னுடைய கையில் ஈசாக்கை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, 25 வருஷம் பொறுமையோட காத்திருந்தா. சில நீங்க பொறுமையோட இருந்திருக்கலாம், உங்க பொறுமையை விட்டுவிடாதீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு சொல்ற வார்த்தை தான், பொறுமையோட காத்திருந்த நீ அதே பொறுமையோட காத்திரு. ஏன்னா நான் காத்திருக்கிற கத்தர் என்னை மறந்து போகிறவர் அல்ல, எனக்கு வாக்கு கொடுத்தவர் பொய் உரையாத கத்தரா. எனக்கு எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சொல்லி, பொய் உரையாத தேவன், அவர் தம்முடைய பேரில் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறா. பகவான் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை தம்முடைய பேரில் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். ஆமென். எந்த மனுஷன் பேர்லையும் சொல்லலை, எந்த மனுஷன் பேர்லையும் சொல்ல, எந்த மனுஷனை வந்து உங்களுக்கு அவங்க சுயமா சொல்லலை. ஒருவேளை ஆண்டவர் மனுஷனை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இந்த காலை வேளை என்ன பயன்படுத்தி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு. அதை கேட்கிறேன்னா, ஆண்டவுடைய வாக்குத்தத்தில் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நான் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த அனுபவம் அவனை எங்க கொண்டு போனது வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். அங்க பாருங்க, விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்ற அனுபவத்துக்குள் அவனை கொண்டு போகிறது. எந்த ரெண்டு அனுபவம்? எதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதை அவன் எண்ணி பார்த்தான். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேலே அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். அதனுடைய நிறைவு தான் 21வது வசனத்தில் நாம் வரும்போது அங்கே பார்க்குறோம், அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. அப்போ பாருங்க, இந்த ரெண்டு அனுபவம் நம்மளை விசுவாசத்தில் வல்லவர்களாக்குகிறது. இந்த விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகிறோம் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வரும்போது எங்கே அதில் என்ன பார்க்குறோன்னா, தெர் இஸ் எ ப்ரமோஷன். அதில் ஒரு ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதின் அடையாளங்கள் நமக்கு காணப்படும். நல்லா கவனித்து பாருங்கள், விசுவாசத்தில் வல்லவர்களாக நாம் இருப்போம். ஆனால் அந்த நிலை அந்த லெவலுக்கு நான் வரேன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, அங்கேருந்து என்னை ஒவ்வொரு காரியத்திலும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பாருங்க, இது இந்த ப்ரொமோஷன்றது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக பொருந்தோம். படிக்கிற பிள்ளைங்களை ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்கள படிக்க வச்சு கடைசியாக அந்த எக்ஸாமினேஷனை வச்சு அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து பரிட்சித்து பார்த்து whether they are promoted to the next standard. அடுத்த கிளாஸுக்கு அவங்க போகிறதுக்கு ப்ரொமோட்டடா, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க படித்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா, இதை புரிஞ்சாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுன்றதா அங்கே அவங்க அந்த அந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க. நல்ல கவனிங்கள், விசுவாச வாழ்க்கையும் அப்படிதான். இந்த அனுபவத்தெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன்னா, புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டவர் பார்க்கற புரிஞ்சுக்கிட்டியா, நவ் டேக் த பிளஸ்ஸிங், இப்போ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள். எத்தனை பேருக்கு விளங்குதான் நான் சொல்ற காரியம்? ஆமே. நீங்க சொல்லக்கூடாது, ஏன் ஆண்டவர் என்ன இந்த அனுபவத்துக்குள்ள நடத்துறார், ஏன் ஆண்டவர் என்ன இதுக்குள்ள, அதுதான் ஆண்டவர் நீங்க நம்மளை கத்துக்க வைக்கிற ஒரு அருமையான பாடம். எதனா பிள்ளைங்க சொல்ல முடியுமா, ஏன் ஒரு வருஷம் படிக்கணும், இந்த ஒரு வருஷம் படிச்சிட்ட பிறகு ஏன் இந்த டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு கேட்க முடியுமா யாராவது? உலகத்தில் இருக்கிற இந்த சிஸ்டமுக்கு நம்ம க்வெஸ்டினே பண்றது இல்லையே. ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் நம்ம வரும்போது, ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் வைத்திருக்கிற முறையை நாம் புரிந்து கொள்ளும் போது, நம்முடைய அனுபவங்களை தேவன் நமக்கு அருமையாய் நமக்கு கற்றுக் கொடுத்து, வேத வசனத்தின்படி வாக்கு தத்தத்தின்படி கர்த்தரை எண்ணி பார்க்கக்கூடிய வகையில் கற்றுக் கொடுத்து, விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லும் போது நிறைவேறக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறார். நல்ல கவனிங்கள், நான் இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை எப்படி பார்க்கிறேன், நம்முடைய அனுபவங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுடைய அனுபவத்தை காட்டியிருக்கிறார். அதன்படி இந்த நாளில் நான் அமைத்துக் கொள்வேனால், வல்லவன் ஆனான் என்கிற நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து எனக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கைக்கு நேராய் என்னை சுகந்தரிக்க அவர் எனக்கு உதவி செய்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் உனக்கு 99 வயசு இருக்கும்போது மறுபடியும் பல இடத்துல பேசுறாரு. ஆனால் அந்த ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவன்கிட்ட பேசுறாரு. 13 வருஷத்துக்கு பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து உத்தமனாய் நட, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மறுபடியும் வாக்கு பண்ணி அவனுக்கு சொல்றாரு, உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 5-ம் வசனமும் 6-ம் வசனமும் நினைக்கிறேன், அங்கே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அங்கே சொல்கிறார், இதுவரைக்கும் நீ ஆபிராம் என்று அழைக்கப்பட்டாய், இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். அந்த ஆபிரகாமுக்கு என்ன பேர், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினே. நான் இப்படி யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் அங்கே வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அடிஷனை ஏன் கொடுக்குறாரு. ஒரு நாள் நான் ஊருக்கு போயிருந்தோம், ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அந்த ஹோட்டலில் பார்க்க இருக்கும்போது காலையில் டிவி ஆன் பண்ண நியூஸ் போடுறதுக்காக போடும்போது என்ன, அங்கே வந்து ஜோசியம் சொல்கிறவங்க இருந்தாங்க. உலகத்தில் ஜோசியம் சொல்கிறவங்களாம் அவங்களுக்கு தெரியும்ல, ஜோசியம் சொல்கிறாங்க. என்ன ஜோசியம்னா, உங்கள் பேருக்கு பின்னாடி இந்த வார்த்தையை ஆட் பண்ணுங்கள், முன்னாடி இந்த வார்த்தையை ஆட் பண்ணுங்கள், கையில் இந்த மோதிரம் போடுங்க, கையில் அந்த கல்லை வைங்க, கழுத்தில் இந்த கல்லை வைங்க. வாழ்க்கையே பெரிய கல்லாக தான் இருக்குது, அதில் இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண சொன்னான். எவ்வளோ வேதனை அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இந்த மூடத்தனத்தை எப்படி நம்புறாங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை செய்யும்போது மூடத்தனமாக செய்யலை. நல்ல கவனிங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து ஏதோ ஒரு வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறாருன்னா அது சும்மா மூடத்தனமாக ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஆபிரகாம்கிட்ட 99 வயசுலையும் திருப்பி அதே தான் பேசுறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 75 வயசுல என்ன பேசினாரோ அதையே தான் 99 வயதுலையும் வந்து ஆண்டவர் மறுபடியும் பேசுறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்ககிட்ட ஆண்டவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொன்ன, ஆமா ஆண்டவரே கேட்டதே கேட்டு காதெல்லாம் ஒழிக்குது. ஆபிரகாம் அப்படி சொல்லலை. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் சொல்றாரு, போதும்பா ஆபிரகாம் என்று அவன் அழைக்கப்பட்டான், இனி நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நான் நம்புறேன் அவனுக்கு இப்படி தான் ஆண்டவர் இது இந்த 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 நோக்கத்துக்காக அவன் பேரை மாத்திருப்பார். ஏன்னா இதுவரைக்கும் அவனை வந்து ஆபிராம் ஆபிராம் எஜமானே ஆபிராம் எஜமானேன்னு பலர் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவன் பேரை மாத்தினவுடனே அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு, ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் 100வது வயதுல எனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போறானே. இவன் போய் எல்லாரும் நாள் நின்று தன்னுடைய வேலை ஆட்களுக்கு முன்னாடி சொல்றான், ஆண்டவர் யெகோவா தேவனோடு பேசினாரு, 75வது வயதுல என்கிட்ட பேசின அதே ஆண்டவர் இந்த வருடமும் 99வது வயதா இருக்கக்கூடிய என்கிட்ட ஆண்டவர் பேசினார். பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். ஆகவே நீங்க இனி யாருமே என்ன ஆபிராம் என்று கூப்பிடக்கூடாது, ஆபிரகாம் என்று கூப்பிடணும். ஏன்னா உன்னை நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தியிருக்கேன் என்று அவன் தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பா. யோசித்து பாருங்க, உங்களோட ஆண்டவர் சில காரியங்களை பேசும்போது உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஜபத்துல உங்களோட அதிகமா நெருங்கி இருக்கக்கூடிய உங்களோட பண்ணுகிறோம், நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அது போல ஆபிரகாம் சொல்லியிருப்பான் அவங்ககிட்ட, இனி ஆபிரகாம் கூடாதீங்க, என்ன ஆபிரகாம் என்று கூப்பிடுங்க, ஆபிரகாம் என்று கூப்பிடுங்க. அது எதை காட்டுகிறது, அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் அடுத்த வருஷம் தெர் இஸ் அ ப்ரொமோஷன் ஃபார் மீ, அடுத்த வருஷம் இது நிறைவேற போகிறதுங்கிற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் அவனுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் ஏறக்குறைய 1 மணி நேரம் கத்துடைய வார்த்தையை கேட்ட பிறகு உங்களுடைய விசுவாசம் என்னவா இருக்கு, உங்களுடைய நிலை மாறும்னு எத்தனை பேர் விசுவாசிங்க, எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் கர்த்தருக்கு அது பெருசே கிடையாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரணும்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசுல அற்புதம் செய்ய முடியும்னா ஆண்டவர் இன்னைக்கும் எனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்க வெளியே போகும்போது உங்க பிரச்சனையை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எண்ணத்தோட அதை பார்க்க மாத்திரீங்க, இன்னைக்கு எப்படி பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு ஆன்சரை கர்த்தர் கொடுக்க போறாரு, மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு, நான் சுகந்தரிக்க போகிறேன், நன்மை எனக்கு வரப்போகிறது, அது என் கையில் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார் என்ற முழு நிச்சயம் நமக்கு வந்துடும். அவன் வல்லவன் ஆனதுக்கு அவனிடத்தில் ஆண்டவர் காண்பித்த அவனிடத்தில் பார்த்த ஒரு சில காரியங்களை குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, அதுல அவனை வல்லவன் ஆக்கினது அவன் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனா எப்படி ஆனா, அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எப்படி ஆனா, அவனுடைய அனுபவத்தை பார்த்தோம், இப்ப வல்லவன் ஆயிட்டான், வல்லவன் ஆன பிறகு அவனுடைய செயல் எப்படி ஆயிருக்கிறது அங்க பாருங்க. சங்கீதம் 27:8 சொல்லி இருக்கிறது, என்ன முதல் காரியம் ஆபிரகாம் என்ன செய்யறானா, தேவனை மாற்றமே
மட்டுமே அவன் நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறார். வேற எங்கேயும் நோக்கி பார்க்கல. 75 வயதில் அவனை அழைத்து 100வது வயதில் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றார் பாருங்க. அதுவரைக்கல அவனுடைய ஆயுசு நாள் முழுவதும் அவன் அவனுடைய அனுபவம் எதுவாக இருந்துச்சுன்னா தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கிறவனாக இருந்தா. நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகுவீர்களானால் அந்த நிலைக்கு கத்துறவங்களை கொண்டு வந்துட்டார்னா நீங்கள் எங்கே தான் பார்ப்பீங்க தெரியுமா? ஆண்டவரை மாத்திரம்தான் பார்க்குறவங்களா இருப்பீங்க. யாரையும் நீங்கள் பார்க்கக்கூடியவங்களா இருக்க மாட்டீங்க. அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க எனக்கு செய்வாங்களா, கத்த சொன்னது அவங்க மூலமாக நடக்குமா? அப்படி அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த கத்தருக்கு நேராக என் கண்களை இரடுக்கிறேன், அங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி தலையை உயர்த்தி சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரை நோக்கி என் கண்கள் பார்க்கறது, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆபிரகாம் அதை அறிந்தான் பாருங்க. எல்லா இடத்திலும் மனிதன் அவனுக்கு சில தயவுகளை பாராட்டும் போதும் அந்த தயவுலையும் ஆபிரகாம் என்ன பண்ணலாம், இல்லை இல்லை உங்ககிட்ட வாங்க நீ என்ன பணக்காரனாக்கினு சொல்லிடுவாங்க. சொல்றான், இல்லை கத்தரே என்னுடைய பங்கு, கத்தரே என்னுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறான். அது என்ன காண்றது? விசுவாசத்தில் வல்லவங்களா இருக்கிறோம் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவங்களா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில என்ன அனுபவங்கள் நமக்கு வந்தாலும் கத்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். அந்த கத்தரை மாத்திரம் நோக்கி பார்க்குற அனுபவம் என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய அந்த செயலுக்கு பாருங்க, தேவனுடைய ஆக்ஷன், தேவனுடைய ஆட்ரிபியூட்டோட நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கறதுனால என்ன, அதில் என்ன ஆகிட போகுது, அதுதான் விஷயம். தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கறதுனால தேவனுடைய வல்லமையான செய்கைகளோடு நான் இணைக்கப்படுகிறவனாக இருக்கிறேன். அதான் ரொம்ப விசேஷமானது. நான் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன்னா அதுல என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர், நான் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன்னா அவருடைய செய்கை, அவருடைய கிரியைகள், அவருடைய வல்லமையோடு என்ன ஆண்டவர் தொடர்பு படுத்தக்கூடியவராக இருக்கிறார். I am connected to all of God's actions. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனை மாத்திரம், I will only look to God and look upon God. அந்த அனுபவம் என்ன உண்டாக்குறதுன்னா, தேவனுடைய வல்லமையான செய்கையோடு நம்மை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது, ஆபிரகாமனை வல்லவனாக்கக்கூடிய நிலையில் தேவன் அவனிடத்தில் கண்ட இன்னொரு காரியம் என்னன்னா, அவன் தேவனுடைய அறிவில் வளர்கிறவனாகவும் அதை அபியாசப்படுத்துகிறவனாக இருந்தான். தேவனுடைய அறிவில் வளர்கிறவனாகவும் அதை அபியாசப்படுத்துகிறவனாக இருந்தான். 2 பேதுரு 3:18 பின்புறத்து சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பாருங்க 3:18 சொல்லி பின்புறத்தில், அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். இன்னைக்கு எந்த அறிவு நமக்குள்ள இருக்கோ இல்லையோ, என்ன தேவ ஞானமும் தேவனை அறிகிற அறிவும் நமக்கு கண்டிப்பாய் வேணும். உலகத்தில் இருக்கிற அறிவை நாம் வளர்த்துக்கொள்வது நல்லதுதான், ஆனால் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவு வசனத்தின் மூலமாய் நமக்குள் அதிகமாய் வளர வேண்டும். அது வளரும் என்று சொன்னால் நிச்சயமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, தேவனை அறிகிற அறிவில் அவன் வளர்ந்துட்டே இருந்தான். உலக அறிவு அவன் நிறையா காட்டுது, ஆனால் அந்த உலக அறிவு அவன் நிறையா காட்டினாலும் தேவனை அறிகிற அறிவில் பிரதானமாய் வளர்கிறவனாக இருந்தான். 3வது, ஆபிரகாம் இடத்தில் இருந்த அந்த விசுவாசத்தின் வல்லவன் ஆனான் என்பதுக்கு 3வது அவனிடத்தில் காணப்பட்டது, அவன் அறிந்து கொண்டிருந்தது என்னன்னா, தேவன் ஒருபோதும் மனம் மாறுகிறவர் அல்ல என்பதை அறிந்திருந்தான். நல்லா கவனித்து பாருங்க, விசுவாசத்தை நான் வல்லவனாக இருக்கிறேன்னா இந்த அடையாளம்லாம் கண்டிப்பாக இருக்கும். தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன், தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறவனாக இருப்பேன், வசனத்தை கேட்க வருவேன். ரொம்ப முக்கியம், அதை கவனித்து பாருங்க. தேவனை அறிகிற அறிவில் வளர்றது எப்படி? ஆண்டவர் போதிக்கிற இடத்துக்கு வரணும், வசனத்தை கேட்கணும். ஆண்டவர் எதுலாம் நம்மளை வளரப்பண பொருளாதாரத்தில் நம்மளை ஆசீர்வதிக்க வரணும், அதை வந்து கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேட்க வரணும். இதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகிறோம் என்பதை அடையாளத்தை எப்படி காட்டுறோம்னா, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் வளர நீர் போதிக்கும் இடத்துக்கு நான் வந்து காத்திருக்கிறேன், நான் கேட்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆபிரகாம் இப்படிதான் பண்ணான், போய் ஆண்டவர் பேசுற இடத்துல காத்திருந்தான். ஆண்டவர் பேசுறாரு, அவன் கேட்கறான், அதை கேட்டு அவனுடைய தேவனை அறிகிற அறிவில் அவன் வளர்ந்தான். கடைசியாக அவன் அறிந்தது, தேவன் ஒருபோதும் மனம் மாறுகிறவர் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க அதை இந்த காலை விளையில? பக்கத்தில் அவன் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒருபோதும்
மனம் மாறுகிறவர் அல்ல. ஐயையோ உனக்கு போய் சொல்லிட்டேனே இதை, ஐயையோ உனக்கு போய் சொல்லிட்டேனே, இப்படி யார் சொல்லுவா சொல்லுங்க? மனுஷன் சொல்லுவான். போயம் போயம் உனக்கு போய் வந்தேன் பாரு, உன்னை பார்த்து உனக்கு செய்யணும்னு நினைச்சேன் பாரு. நான் ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார், ஐயையோ உனக்கு போய் செய்யணும்னு நினைச்சேன். சொல்றவரே இல்லை, எனக்கு செய்யவே அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க என் கூடவே இருக்கிறார். எனக்கு செய்யவே அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார், என்னை தெரிந்து கொள்ளவே. நீங்க எப்படி பார்க்கணும் உங்களை? கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான மக்கள்ல என்ன கத்தர் பார்க்கிறார்? எனக்காக ஆண்டவர் வந்தார், என்ன நேசிக்கிறார், எனக்காக சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், மனம் மாற மாட்டார் என்கிற முழு நிச்சயம் இருக்கணும். யாக்கோபு 1:17 சொல்லியிருக்கிறது, எந்த நன்மையான ஈவம் பூரணமான வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் அவரிடத்தில் இல்லை. ஒரு மாறுதலும் ஒரு வேற்றுமையும் அவரிடத்தில், சொன்னதை அவர் செய்து முடிப்ப மனம் மாறுகிறவரே அவர் அல்ல. இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்க, மல்கியா 3:6 சொல்ற, நான் கர்த்தர் நான் மாறுகிறதில்லை, நான் மாறுவதில்லை. நமக்கு அதான் நம்ம வாசனம் 20 வாசிப்போம், தேவனுடைய வாக்கு தத்துவம் யார் வாக்கு பண்றாரு, யார் நம்ம கிட்ட பேசுறாரு, யார் நமக்கு போதிக்கிறாரு, யார் நம்மோடு இடைப்படுகிறார், யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறார், அவர் நம்மோடு இந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு வருகிற வரைக்கும் நான் ஒன்ன மாத்திரம் உறுதியாக மனதில் பதிய வைக்கணும், என்னன்னா அவர் மனம் மாறவே மாட்டார். என்னை குறித்து நான் தவறு செய்யலாம், நான் குறைவுள்ளவனா இருக்கலாம், அதனால அவர் மனம் மாறிடுவாரா? கிடையவே கிடையாது. அவர் மனம் மாறிட்டார்னா நான் திருந்ததுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், என் விஷயத்துல என் வாழ்க்கையில அவர் மனம் மாறிட்டார்னா நான் திருந்ததுக்கு, நான் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழியே இல்லாம போயிடும். அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தவறுகள் வருகிறது, குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு, ஆனாலும் அதை பொறுப்படுத்தாம ஆண்டவர் என்ன பண்றார், அவர் செய்ய வேண்டியதை செய்து நம்மளை உணர்வடைய வைத்து, விட வேண்டியதை விட வைத்து, பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ள வைக்கிறார். ஏன்னா அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. நான் கர்த்தர் நான் மாறுவதே இல்லை. உன்னை மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இன்சல்ட் நம்ம கொடுக்க முடியும்னா, நல்லா கவனிங்கள், இங்கே இருக்கிற எல்லாரும் அதை கவனிக்கும்படி விரும்புகிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற இணையதளத்தினமா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவங்களா இருக்கிற நாம் தேவனுக்கு ஒரு இன்சல்ட்டை கொடுக்க முடியனா, ஒரு அவமானத்தை கொடுக்க முடியனா, அந்த அவமானம் எதுல காட்டலாம் தெரியுமா? அவரை விசுவாசிக்காமல் போகிறது தான் நாம் அவருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அவமானம். நல்லா யோசித்து பாருங்கள், உங்களை ஒருத்தர் நம்பலனா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமாய் நீங்கள் உங்களை அதை நீங்கள் கருதி கொள்கிறீர்கள். ஆண்டவர் கேட்கிறார், நான் கர்த்தர் நான் மாறுவதில்லை, உனக்கு வாக்கு பண்ணுகிறேன், உனக்கு நான் வார்த்தையை கொடுக்கிறேன், உன்னோடு நான் கூட இருக்கிறேன், உனக்காக சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது அவரை விசுவாசிக்காம இருப்பனா, அதுதான் என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு இன்சல்ட். என்னைக்கு இதை ஒரு கிறிஸ்தவன் புரிந்து கொள்கிறானோ அன்னைக்கு அவனுடைய விசுவாசத்தின் அனுபவங்கள் ஆபிரகாமை போல இருக்கும். அந்த அனுபவங்கள் ஆபிரகாமை போல அவனை விசுவாசத்தில் வல்லவனாய் கத்தர் மாற்றி, அவனை மாற்றின பிறகு கத்தரை மாத்திர நோக்கி பார்க்கிறான், தேவன் அறிகிற அறிவில் வளர்கிறான், தேவன் மனம் மாறுவதில்லை என்பதை அவன் புரிந்து செயல்படுகிறான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிறார். நன்மைகள் வர நாம் என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வுக்குள் வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற போதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் கை கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராக இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து விசுவாசத்தில் வல்லவனாக கூடிய போதனைகளை கொடுத்து உம்முடைய சத்திய ஆண்டவரே வசனத்தினால் நாங்கள் திருப்தி அடைந்தது மாத்திரமல்ல, உம்முடைய பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடிய ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக எத்தனை பேர் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய மரணம் எங்களுக்காக, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக ஆண்டவரே முழு இரத்தத்தையும் சிந்தினீர், இது எங்களுடையது என்று நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். நீர் எங்களுடையவர் ஆண்டவரே, அந்த உரிமையினாலே நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே குமாரன் குமார்த்திகளாக எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
இந்த காலைவேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை, தசம பாகம், ஸ்தோத்திர காணிக்கை, பொருத்தன காணிக்கை, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்திருக்கிற நன்மையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஒவ்வொரு கொடுக்கும் காணிக்கையும் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளுவா. பல மடங்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவுபடுத்தி தாருவா. இந்த வாரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு புதிய காரியத்தை நீ உண்டு பண்ண போகிறதுக்காக நன்றி. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இதோ கர்த்தர் உனக்காக ஒரு புதிய காரியத்தை அவர் துவங்குவார் என்று சொல்லியிருக்கிறபடியே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்காக ஒரு புதிய காரியத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னேங்கள் ஆண்டவரே. எங்களுக்காக நீ வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் சுகந்தரிக்க எங்களுக்கு பலன் கிருபை எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவீராக. இந்த முழு ஆராதனை நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. கன மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. அவனெல்லாம் இணைந்து சொல்லும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே புருஷ நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க.